ஹாய் விவாஸ், இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக மெதுவடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கப் உளுத்த பருப்பு எடுத்திருக்கேன். உளுத்த பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணியில் போட்டு ஊற வச்சு தண்ணியில் நல்லா வடித்து வச்சுருக்கேன். உளுத்தம்பருப்பு வந்து அதிக நேரம் ஊறக்கூடாது, ரொம்ப நேரம் ஊறுச்சுன்னா வந்து வடை போடும் போது எண்ணெய் இழுத்துரும். அதனால் வந்து ஒரு மணி நேரத்துக்குள்ளே ஊற வச்சுருங்க போதும். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயம் பிடிக்கலன்னா சின்ன வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். ரவை வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன், சின்ன கப்பில். ரவை எதுக்காகனா கொஞ்சம் மொறுமொறுப்பாக ஒரு வடை, அது இல்லாமல் வந்து உளுத்தம் பருப்பு அரைக்கும் போது எண்ணெய் இருந்துச்சுன்னா அந்த எண்ணெயெல்லாம் வந்து ரவை வந்து உறிஞ்சிரும். மூணு பச்சை மிளகாய் எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. உப்பு வந்து தேவையான அளவு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு உளுத்தம் பருப்பை வந்து நைஸாக அரைச்சிக்கலாம். அதிகமாக இருந்தால் கிரைண்டரில் போடலாம், நான் கம்மியாக தான் எடுத்திருக்கேன், அதனால் மிக்சியில் போடுறேன். தண்ணி இல்லாமல் நல்லா கெட்டியாக அரைச்சிக்கோங்க. தண்ணி இருந்தால் வந்து வடை வந்து சாஃப்டாக வராது. இதில் வந்து உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி மூணு கட் பண்ணி வச்சுருந்தேன், அதில் ஒரு பச்சை மிளகாய் வந்து இதில் சேர்த்துருக்கேன். இதை வந்து மிக்சியில் வந்து நைஸாக அரைச்சிக்கோங்க. உளுத்தம் பருப்பு பாருங்கள், நைஸாக அரைச்சிட்டேன். இப்படி எடுக்கும் போது கீழே விழக்கூடாது, அந்த பதத்தில் இருக்கணும். தண்ணி மட்டும் அதிகமாக விட்டுறாதீங்க. இப்போது இதில் வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய், கருவேப்பிலை, உப்பு வந்து முன்னே உளுந்துக்கு மட்டும்தான் போட்டோம், இப்போ வெங்காயம் போட்டிருக்கோம், அதனால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ரவையும் போட போகிறோம், அதனால் இது கூட ரவை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரவை அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, டேஸ்ட் வந்து நல்லா தான் இருக்கும். மாவு பாருங்கள், நல்லா கெட்டியாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு கப்பில் தண்ணி எடுத்துக்கோங்க, கையை நனைச்சிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் கவர் எடுத்துக்கோங்க. கையை வந்து நனைக்காமல் எடுக்காதீங்க, ஒட்டிக்கும். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் எடுத்து இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. மாவு வந்து ஒட்டாமல் வரணும். இதில் லைட்டாக தட்டிக்கோங்க. இந்த மாதிரி ஓட்டை போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ரவுண்டாக ஓட்டை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதை வந்து மெதுவாக எடுத்துக்கோங்க. எண்ணெய் வந்து காய வச்சுக்கோங்க. இதை அப்படியே எண்ணெயில் போட்டுக்கோங்க. எண்ணெய் வந்து அதிகமாக சூடாக வேணாம், ஏன்னா போட்டவுடனே மேலே கருகிட்டு உள்ளே வேகாமல் போயிடும். அடுப்பை வந்து கம்மியாக வச்சுக்கோங்க, எண்ணெய் வந்து லைட்டாக சூட்லேயே இருக்கட்டும். ஒன் சைடு நல்லா வெந்த பிறகு திருப்பி போட்டுக்கோங்க. அப்பப்போ திருப்பி போடுங்க, அப்போ தான் வந்து எல்லா சைடும் நல்லா ஈவனாக வேகும். மெதுவடை நல்லா வெந்துட்டுருக்கு பாருங்கள், லைட்டாக பொன்னிறமாக இருக்குது. நல்லா பொன்னிறான பிறகு நம்ம எடுத்துடலாம். நல்லா திருப்பி விடுங்க. மெதுவடை பாருங்கள், நல்லா பொன்னிறமாயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். நல்லா எண்ணெயை வடிச்சுட்டு எடுத்து பிளேட்டில் வச்சுருங்க. நல்லா சாஃப்டான மெதுவடை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ராவதிஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.